வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி களித்தொகை முல்லைக்களி நான்காவது பாடல். இந்த காணொலிக்கு குரல் கொடுத்த அனைவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பற இசை அந்த களத்தில் அதிர, உடலில் நாடி நரம்புகளில் வெறி ஏற, சீறி வரும் காளை மேல் சினத்துடன் பாய்ந்து பாய்ந்து, காளைகளால் குத்துப்பட்டும் காளையின் கொம்புகளுக்கு இடையில் நுழைந்து காளைகளை அடக்கியும் ஆயர் மைந்தர்கள் பல விதத்தில் போராடினார்கள். இந்த காளைக்கும் காளையர்களுக்கும் நடந்த போர் பார்ப்பதற்கு எப்படி இருந்ததெனில், 5 பேராகிய பாண்டவர்களுக்கும் 100 பேராகிய துரியோதன சகோதரர்களுக்கும் நடந்த மகாபாரத போர்க்களம் போல இருக்கிறது இந்த களம். பரிபு மேல் சென்ற 100 மடங்க பரிபுனை வல்வில் 5 அட்ட பொறுகளம் போலும் தொழுவு. ஏறுதழுவுதல் போருக்கு பின்னர் அந்த ஏறுதழுவுதல்ங்கிற அந்த நிகழ்வு முடியுது. காளைகள் எல்லாமே மேல்ச்சல் தரைக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. அது மேயறதுக்காக, ஓய்வெடுக்கிறதுக்காக விட்டுட்டாங்க. அந்த காளைகளை அடக்கினவங்க அந்த மைந்தர்களும் அந்த காளைகளுக்கான சொந்தமான அந்த பெண்களும் ஊர் மன்றத்துக்கு போய் இந்த தழுவு ஆட்டம் ஆடுறாங்க. தழுவு ஆட்டம் பற்றி ஏற்கனவே நான் அந்த முல்லைக்களி 3 பாகத்தில் சொல்லியிருக்க விளக்கமாக, அதை நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த இடத்துல ஒரு சின்ன ஊடல் நடக்குது. இப்போ இந்த சினிமாவிலலாம் பார்த்தோன்னு வைங்களேன், ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதாவது சண்டை இருக்கும். ஹீரோ ஹீரோயின்ட்ட பேச வரும்போது ஹீரோ மேலே அந்த ஹீரோயினுக்கு ஒரு காதல் இருக்கும், இருந்தாலும் ஒரு பொய்யான கோபத்தை காட்டுவாங்க. அதுக்கு வந்து அந்த ஹீரோவோட நண்பர்கிட்டயோ இல்லது தனது தோழிக்கிட்டேயோ அவங்க பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஹீரோவுக்கு அது புரியும், இவங்க மேலே கோபத்தில் தான் என்னமோ பண்ணுறான்னு. அதை ரசிப்பார். தலைவியோட அந்த காளையை அவன் அடக்கிட்டான். காளையை அடக்கிறவனை தான் மனம் புரிவேன் அந்த தலைவியும் சின்ன வயசுலேருந்து உறுதி எடுத்திருக்காங்க. இருந்தாலும் தன்னை ஆசையுடன் வளர்த்த காளையை ஒருத்தர் அடக்கிட்டாங்கும் போது ஒரு சின்ன கோபம் அந்த தலைவியோட மனசில் இருக்குது. இப்போ அந்த அடக்கின இளைஞன் வந்து தழுவு ஆட்டம் ஆடலாம் வாங்க அப்படிங்கும் பொழுது, நான் உன் கூடலாம் ஆட மாட்டேன், தோழி வாடி நம்ம ரெண்டு பேரும் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை சின்னதாக சீண்டி பார்க்குறாங்க. அதை தலைவன் புரிஞ்சுக்கிட்டான். அவளுக்கு ஒரு செல்ல கோபம், சின்ன கோபம் இருக்குது, அவளுடைய காளையை நம்ம அடக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் காளையை அடக்குபவனை தான் மணந்து கொள்வாள், இருப்பினும் அவள் வளர்த்த காளையை நான் அடக்கியிருந்தால் ஒரு சின்ன கோபத்தை காட்டுகிறாள்னு அவளுடைய அந்த ஊடலை அந்த காதலை அவர் புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறாரு. தோழி, காளைகளை எதிர்த்து போராடி வெற்றியை தாங்கிக் கொண்ட பொதுவனை பாராட்டி பாடிக்கொண்டு நாம் தழுவு ஆடலாம் வா. நெற்றி சுழி கொண்ட செவளைக்காளையின் வலிமையை அழித்தவனின் மார்பை நான் அணைக்காமல் விடமாட்டேனடி தோழி. அவனை பற்றி ஊரார் பழி தூற்றுவது பற்றி இந்த ஆயர்குடி பெண்ணுக்கு கவலையே இல்லை. தோழி, நாம் ஒன்று கூடி ஆடும் குறவையில் அவன் ஏன் என்னை கொல்பவன் போல பார்க்கிறான்? உன் சினம் கொண்ட காளையை நான் தானே அடக்கினேன் என சொல்லி காட்டுவது போன்ற அந்த பார்வை அவனுக்கு இருக்கும் செருக்கு தக்கதுதான். அவன் ஆயர்குல மகனன்றோ? தோழி, பிடிக்கவே முடியாத கொலை தொழிலை செய்யும் சினம் மிக்க என் காளையின் சினத்தை பொருட்படுத்தாமல் சினத்தோடு பாய்ந்து அடக்கியவனையே நான் மணக்க விரும்பினேன். அவன் சினத்தை பற்றி ஊரார் தூற்றினர். அதனை பொருட்படுத்தாமல் என் பெற்றோர் அவனுக்கே என்னை திருமணம் செய்தும் வைப்பர். நன்றி நண்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்கள். நன்றி.